இது யார் குற்றம்? மக்களின் குற்றமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசியல்வாதிகள் மேல் குற்றமா? நம் நாடு முன்னேறாமல் இருப்பதற்கு காரணம் அரசியல் கட்சிகள் தான். இனிமேலாவது நல்ல அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுங்கள். வளர்க இந்தியா, வாழ்க மக்கள். கோடி கோடி அசுரத்துலான்னு பார்த்தா இப்படி கவுத்துட்டு போறானே, மக்கள் தெளிவாயிடுவாங்களோ? விடக்கூடாது. அந்த பாண்டியன் நமக்கு எதிரா சேவல் செட்டன் ஒருத்தன் இயக்கம் ஆரம்பிச்சிருக்கான். அவன் சொல்ற தீர்ப்பினால பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்கக்கா. அவன் ஒரு வழி பண்ணிடலாம். வாங்கக்கா. அக்கா அவன் கதையை முடிச்சலாம். வாங்கக்கா. பேர பாரு சேவல். சேட்டா சேட்டா. என்ன விஷயம் சேட்டா? கோடப்பா காண்டாலக்கா பயங்கர பில்டப் போட கோபமா உங்களை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. யார் நீங்க பயங்கர பில்டப்ல நின்றுட்டு இருக்க அவளை வந்து எங்கிட்ட அக்கான்னு சொல்றீங்க? அவகிட்ட இருந்து எங்கிட்ட வந்ததுக்கு பிறகு பின்னந்தாடா அக்கா. சேட்டா டிண்டுக்கு டிண்டுக்கு 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 சேட்டா. இந்தாட வரும்போதே சங்கு ஊதிட்டு வராங்க, பேசாம ஓடி போயிடலாமா? அப்படி ஓடி போனா தமிழ்நாட்டு சரித்திரத்துல தாறு மாறா எழுதுவாங்க, பரவாயில்லையா? வேண்டாம். அது கொஞ்சம் பெருசா. நீடா சேவல் சேட்டாவா? நீதான் கோடம்பாக்கம் ஆண்டாள. பெண்களுக்கு எதிரா நீடா தப்பான தீர்ப்பு சொல்றியா? தப்பாயிட்டு சொல்லினதுக்கு பேரு தான். வேண்டாம், எல்லாத்தையும் நிறுத்திக்க. நிறுத்தலன்னா உன் சேவல் கூட்டமே காலி ஆயிடும். சேவல் கோழிக்கிட்ட தோத்ததா சரித்திரம் கிடையாது. அந்த சரித்திரத்தை நான் மாத்தி காட்டுறேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். அமைதி பூங்கா பறிக்கிறது தமிழ்நாட்டு ரத்த கலரி ஆக்க வேண்டாம். இந்த கும்பலி சண்டையெல்லாம் வேண்டாம். நம்மள ரெண்டு பேரு மாத்திரம் மோதி பாக்கல. நீ ஞான் நினைக்கிறேன், நீ நினைக்கிறேன். நானும் அதைத்தான் நினைக்கிறேன். சண்டையில ஒரு கோழியை அமுக்கலாம்னு பார்த்தா சொதப்பிட்டான். அப்படியில அமுக்க முடியாதடா டெய்லர். நீ மனசுல நினைச்சது எனக்கே கேக்குதுடா. பழி வாங்கிட்டனே. நீங்க தலையாட்டினா நாங்க பின்னாடி போயிருந்தோமா? மானத்தை வாங்காம போங்கடா. ஏன் இடிக்கல? நான் இடிச்சா நீ தாங்க மாட்டேன். இப்ப நீ ஏன் இடிக்கல? நான் இடிச்சா நீ செத்துருவ. என்ன திரும்ப வருவேன்னு சொல்ல வந்த? அட பாவி, நீ இடிக்கலையா?